டைரக்டர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவான திரைப்படங்களோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரைத்தமிழ். டைரக்டர் மகிழ் திருமேனி, இவர் இயக்கிய திரைப்படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் சரியான ஒரு மக்கள் அங்கீகாரம் கிடைக்காத ஒரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு இவரே அந்த படத்தை இயக்குனாரு, சூப்பராக இருக்குது, ஏன் இந்த டைமில் பேசப்படலை அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட பேச்சாகவும் இருந்துகிட்ருக்கு. என்னென்ன படங்கள் இயக்கியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவரோட முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா முன்தினம் பார்த்தேனே. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு வெளியாச்சு. இந்த படத்துக்கு தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக 2012ஆம் ஆண்டு இவர் இயக்கின திரைப்படம் தான் தரையற தாக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, மம்தா மோகன்தாஸ் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க, ராகுல் பிரீத் சிங் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா தமன் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது அவர் உருவாக்கின படம் தான் 2013ஆம் ஆண்டு மிகாமன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரக் மாஃபியாவில் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியான படம். இந்த படத்தில் ஹீரோவாக ஆரியா நடிச்சிருப்பாரு, ஹீரோயினா அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் தமன் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது ரொம்ப கேப் எடுத்து அவர் உருவாக்கின திரைப்படம் தான் 2019ஆம் ஆண்டு வெளியான தடம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் டூயல் கேரக்டரில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணினது பார்த்தீங்கன்னா அருண் ராஜ் அப்படிங்கிறவர் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஒரு நல்ல விமர்சனம் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். அருண் விஜய்க்கு ஒரு திருப்பு முனையான படம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உருவான படம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு வெளியான கழகத் தலைவன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, நீதி அகர்வால் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இது ஒரு சோசியல் மெசேஜை ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு படமாக இருந்தது. இந்த படத்துக்கு வந்த விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிது. அதுக்கு அடுத்தது இத்தனை வருடம் அவர் உழைத்த உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெகுமானம் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் AK 62. நம்ம அஜித்குமாரோட நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் AK 62. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ண போறாரு. இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில் லைக்கா தயாரிக்க போறாங்க. இதுக்கு முந்தின படங்களுக்கு இவர் 1 கோடி வரைக்கும் கம்மியாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவரோட இந்த படத்துக்காக அவருக்கு பேசப்பட்டிருக்க சம்பளம் பார்த்தீங்கன்னா 10 கோடி. இவரோட உழைப்புக்கு கிடைச்ச வெகுமானம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்க, இந்த மேல் கொண்ட லிஸ்ட்டில் எந்த படம் மகிழ் திருமேனியோட படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.